வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு 19th மே 19ஆம் தேதி 2023. இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. 2000 நோட்டு அப்படின்றத பற்றி தான் அது விஷயம். ஆக்சுவலி அதை பார்த்தோன்னா நிறைய பேர் பேனிக் ஆகிட்டாங்க, ஐயோ திருப்பி டிமானிடைசேஷன்னு. ஆக்சுவலி 2000 நோட்டு வந்து இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், புழக்கத்திலே இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் ஒரு 6-7 மாதமாகவே நோட்டீஸ் பண்ணுறேன், 2000 நோட்டு வந்து யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லை, 2000 நோட்டு இல்லைன்னு நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் இதை பற்றி. ஏய், 2000 நோட்டே புழக்கத்தில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 2018லேயே 2000 நோட்டை அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்துட்டு 2000 நோட் வந்துட்டு பேங்க் உள்ளே தான் போகுது, பேங்க்லேருந்து வெளில வர மாட்டேங்குது. நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயும் பார்க்கலாம், பேங்க் உங்களுக்கு காசு தரும்போது அங்கே விட்ரா பண்ணும்போது பார்க்கலாம். 500 நோட்டு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, 500 ரூபா 200 ரூபா 100 ரூபா நோட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ 2000 நோட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகவே வந்து புழக்கத்தில் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ அஃபீஷியலானு பார்த்தீங்கன்னா, 2000 நோட்டு செல்லுபடி ஆகும், செப்டம்பர் 30, 2023 வரைக்கும் உங்கள் கையில் இருக்கிற 2000 நோட்டெலாம் கொண்டு போய் பேங்க்கில் போட்டுருங்க, அது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் 2000 நோட்டு பண்ணிக்கலாம். உடனே பயந்துடாதீங்க, யாராவது உங்கள் 2000 நோட்டு கொடுத்தா கள்ள நோட்டு கொடுக்குறாங்க, செல்லாத நோட்டை கொடுக்குறாங்கன்னு பயப்படாதீங்க. 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அது செல்லும். ஸோ நீங்கள் வாங்கலாம், அது கொடுக்கலாம், கொண்டு போய் பேங்க்கில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ வந்துட்டு ரொம்ப பேனிக்லாம் ஆக தேவையில்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிமானிடேஷன் மாதிரி தான், ஆனால் அது உடனடியாக நடக்க போகிறதில்ல. இப்போ இன்றைக்கி சொல்லி இன்றைக்கே அப்படியெல்லாம் நடக்கலை. இவங்க அழகாக டைம் கொடுத்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2018லேயே அதை அடிக்கிறது நிறுத்திட்டோம், அதோட லைஃப் டைம் அப்படின்னா அந்த அந்த நோட்டோட தன்மையே பார்த்திங்கன்னா 5 வருஷம் தான் இருக்கும். அது 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் அதை அடிக்கிறது நிப்பாட்டிட்டோம், சேர்த்துனது கொடுத்துருங்கன்ற மாதிரி அவங்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதான் விஷயம். தேங்க்யூ.